सबसे पहले मैं आपका धन्यवाद करना चाहता हूं कि आपने मुझे लोकसभा में रीइंस्टेट किया। மக்களவையில் மீண்டும் என்னை நியமித்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் பிச்சலி பார் ஜப் மே போலா தோ ஷாயத் மேனே ஆப்கோ தோடா கஷ்ட் பீ பஹன்சாயா சென்ற முறை நான் பேசிய போது உங்களுக்கு ஏதேனும் தொல்லை ஏற்படுத்தி இருக்கலாம் அதானி ஜி பே ஃபோக்கஸ் கியா என்னுடைய பேச்சு முழுவதும் அதானி மையப்படுத்தியதாக இருந்தது ஜோ ஆப்கே सीनियर नेता हैं शायद उनको थोड़ा कष्ट हुआ तो वो जो उनको कष्ट हुआ छोड़िए हमेशा अडानी पे अभी भी कष्ट हो रहा है वो जो कष्ट हुआ अभी भी कष्ट हो रहा है विषय पे आइए विषय पे अभी भी कष्ट हो रहा है अभी भी कष्ट हो रहा है मगर सुनिए सुनिए तो वो जो कष्ट हुआ दो तीन चार पांच उसका उसका असर शायद अभी भी हो रहे आप पे भी थोड़ा हुआ तो इसके लिए मैं आपसे माफी मांगता हूं मगर मैंने सिर्फ सच्चाई रखी थी मगर आज அதானி பற்றி பேசியதால் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் ஆனால் நான் உண்மையை தான் சொன்னேன் நான் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இன்று பயப்பட வேண்டிய தேவையில்லை तो आज कोई घबराने की जरूरत नहीं है आज मैं अपना भाषण मेन जो भाषण है वो अदानी जी पे नहीं बोलने जा रहा हूं आप नान कर सकते हैं பேச்சில் அதானியை பற்றி போவதில்லை क्योंकि मेरा भाषण आज दूसरी डायरेक्शन में जा रहा है இன்று என்னுடைய பேச்சு வேறு திசையில் இருக்கும் ரூமி ने कहा था जो शब्द दिल से आते हैं वो शब्द दिल में जाते हैं तो रूमि அவர்கள் சொன்னார் இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மற்றொரு இதயத்திற்கு